வாழைத்தார்கள் விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பெருமாள் கவுண்டன்பட்டி, பாலார்பட்டி, குண்டல் நாயக்கன்பட்டி ஆகிய கிராமங்களில் சுமார் 200க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் G9 ரக பச்சை வாழையை விவசாயிகள் நடவு செய்துள்ளனர். நல்ல விளைச்சலுடன் அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் ஊரடங்கு காரணமாக வாகன வசதி இல்லாததால் வாழைத்தார்களை கொண்டு செல்ல முடியாமல் விவசாயிகள் மிகுந்த சிரமம் அடைந்து வருகின்றனர். வாழைத்தார்களை வாங்க வரும் ஒரு சில வியாபாரிகளும் மிக குறைந்த விலைக்கே வாழைத்தார்களை கேட்பதாக கூறும் விவசாயிகள் லட்சக்கணக்கான ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். G9 ரக பச்சை வாழைப்பழம் கிலோ வெறும் 4 ரூபாய்க்கு விலை போவதால் வாழைத்தார்களை பறிக்காமல் மரத்தில் விட்டுவிட்டதாக தெரிவிக்கின்றனர். அரசு விவசாய விளை பொருட்களை கொண்டு செல்ல வாகன வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எனவும், மேலும் விவசாய விளை பொருட்களை அரசே நேரடி கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.